விடுதலை வேள்வி நாயகர்கள் வரிசையில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருக்கும் தியாகி ஏவி ராமகிருஷ்ண ஐயங்கார். ஏவி ராமகிருஷ்ண ஐயங்கார் 1897 திருப்பேரை என்ற கிராமத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தவர். இவர் தனது 20 வயது முதல் 1917 இருந்தே சுதந்திர போராட்ட இயக்கங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். இவர் 1932 சட்ட மறுப்பு இயக்கத்தில் பங்கேற்றதற்காக சிறைச்சாலையில் 3 மாதங்கள் கடுங்காவல் தண்டனை அனுபவித்தவர். சென்னையிலும் பெல்லாரி சிறைக்கும் மாற்றப்பட்டவர். கடுங்காவல் தண்டனை பெற்ற இந்த தியாகியை பற்றி மிகப்பெரிய வேறு தகவல்கள் இல்லையெனினும் இந்திய அரசின் அந்த தியாகிகளை கண்டறிந்து தாமரப்பட்டயம் 1973 வழங்க வேண்டும் என்ற பொழுது திருநெல்வேலி மாவட்ட கலெக்டரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இவருக்கு 1973 முதலமைச்சர் தமிழக அல்லது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சார்பாக திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் ஏ வி ராமகிருஷ்ண ஐயங்காருக்கு தாமர பட்டயம் வழங்கி கௌரவித்தார்கள். இவர் வந்து 3 மாதம் கடுங்காவல் தண்டனையை அனுபவித்த செய்திகள் இருக்கின்றன. ஆகவே இவர் தியாகி என அங்கீகரிக்கப்பட்டிருக்க. பொதுவாக தியாகி என்றால் சிறைவாசம் அனுபவித்ததற்கான ஆவணங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் உடனே தியாகிகள் அப்படிங்கிறது. ஏன்னா அந்தந்த மாவட்டங்களில் உள்ள கலெக்டர் அலுவலகத்தில் தியாகிகளுக்கான பதிவுகள் செய்ய வேண்டும். அந்த ஒப்புதல் கிடைத்து அதற்கு பின்பு அது பெரிய ப்ராசஸ். அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அவங்க கையில் இருந்ததுன்னா ஈஸியாக தியாகிகள் அப்படிங்கிறது வாங்கிடலாம். ஸோ அப்படி ஒரு சிலர்களை தேடும்போது, ஏன்னா திருநெல்வேலி மாவட்டம் வந்து சுதந்திர போராட்டத்தின் ஆணிவேர் என்று சொல்லலாம். ஏன்னா 1751 இருந்து பாளையக்கார் போரை முன்னிறுத்திய புலித்தேவனுடைய தலைமையில் வெகு தீவிரமாக ஆங்கிலேயர்களை நேருக்கு நேர் போர்க்களத்தில் சந்தித்த பெருமைக்குரிய மாவட்டம். அதை யாரும் மறுப்பதற்கே இல்லை. ஏன்னா அதுதான் வந்து முதல் போர்வாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் புலித்தேவனை. அந்த 9 மறவர் பாளையங்களும் ஒன்றிணைந்து ஆங்கில அரசை எதிர்த்தார்கள். அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாரதியாரை சொல்கிறோம், சுப்பிரமணிய சிவா அங்கே வந்து விஓசியோடு தொடர்பு கொண்டு போராட்டங்களை முன்னேறித்தினாங்க, அது மாதிரி கடலில் கப்பல் விட்டார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய செய்திகள் எல்லாம் இருக்கிறது. அது மாதிரி கட்டபொம்மனுடைய எதிர்ப்பு, மருது சகோதரர்களுடைய எதிர்ப்பு, இப்படி பல போராட்டங்களுக்கு திருநெல்வேலி சீமை தான் மிக முக்கியமான காரணிகளாக இருந்தது. இப்படி பல்வேறு தளங்களில் நம்ம சேகரித்தோம் அப்படின்னா இந்த புரட்சி அப்படிங்கிறதுக்கு வித்திட்ட தமிழன் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் தான். வரலாறு அப்படி தான் கூறுகிறது. வரலாற்று ஆவணங்களும் அதை அழகாக பதிவு செய்திருக்கின்றன. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து நெட்டில் கூகுள் இன்னைக்கு வந்து முகநூலில் நம்ம பார்த்தோமானாலும் சரி, அல்லது எல்லா சமூக வலைத்தளங்கள்லையும் நம்ம வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா விடுதலை போராட்ட வீரர்கள் திருநெல்வேலி மாவட்டம் போட்டிங்கன்னா எதுவுமே ஆவணங்கள் பெருசாக கிடைக்கல. ஏன் அப்படின்னா பாமர மக்கள் அவர்களை பதிவு செய்து கொள்ளவே இல்லை. நிறைய பேர் வந்து இந்த முகநூலில் பார்த்துட்டு சொல்கிறாங்க, என்னது தாத்தா வந்து சுதந்திர போராட்ட தியாகி, இவங்க வந்து அந்தமான் பயிற்சி திரும்பி வரலை, அது மாதிரி காலாப்பாணியில் போய் தண்டனை அனுபவித்தவர்கள் அப்படின்லாம். அப்படி இருக்கும்போது இந்த ஏ வி ராமகிருஷ்ண ஐயங்கார் பற்றினா ஒரு சிறிய தொகுப்பு தான் எனக்கு வந்து கிடைச்சிது. ஏன்னா இவர் வந்து தெந்திரிப்பேரை இருக்கலாம்னு நினைக்கிறேன், திருப்பேரை அப்படின்னு தான் அதில் தகவல் இருக்கிறது. 1973 அவருக்கு தாமர பட்டயம் வழங்கப்பட்டதுனால அரசு கலெக்டர் அந்த ஆவணங்களில் இது இருக்குது. ஆனால் இவர் வந்து 1917 இருந்தே சுதந்திர போராட்டங்களில் பங்கெடுத்திருக்கிறார். 1932 அவர் வந்து கைது செய்யப்பட்டு சென்னை மற்றும் பெல்லாரி மத்திய சிறைகளில் வந்து அடைக்கப்பட்டு இருக்கிறார். அதுவும் கடுங்காவல் தண்டனை. அதாவது சாதாரண தண்டனைக்கும் கடுங்காவல் தண்டனைக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சிறையில் போய் சும்மா உட்காந்துட்டு ஏதோ நேரத்துக்கு அவங்க கொடுக்குற மினிமம் சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஏதோ சின்ன சின்ன வேலைகளை
வந்து வாங்கிட்டு வர்றது வேற விஷயம். ஆனா கடுங்காவல் அப்படிங்கும்போது அவங்களுடைய பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப பெரியதாக இருக்கும். அதாவது ஒரு அலுவலர் வந்துட்டு போகும்போது சல்யூட் அடிக்கல அப்படின்னா கூட உடனே வந்து மிகப்பெரிய தண்டனைகள்லாம் வழங்கினாங்க. இந்த தண்டனைகளுடைய தொகுப்பை நான் வந்து அடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா விஓசி வந்து சிறை தண்டனைக்கு போகும்போது அந்த திருநெல்வேலி வழக்குகள் எல்லாம் சதி வழக்குகள் எல்லாம் அவங்க வந்து கைது செய்யப்படும் போது எவ்வளோ பெரிய ஆவணங்கள் இருந்திருக்கணும். ஏன்னா வங்க கடல்ல நம்ம வந்து கப்பல் விடுவோம்னு ஒரு வந்து பாடினது மட்டும் இல்லை, அது முழுசா செய்து காமித்தார், நடைமுறைப்படுத்தினார். ஏன் அந்த ஆவணங்கள்லாம் எங்க? அந்த அவர் செல்லும் போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவரை சிறைக்கு வழி அனுப்புனாங்க. விண்ணை பிளந்த ஒரு வாசகங்கள் வந்தே மாதிரம் கோஷங்கள் எழும்பியது. அவர் திரும்பி வரும் பொழுதுதான் நாலு பேர் போய் அவரை வரவேற்றாங்க. ஆனால் அந்த வாவுசிக்கு பற்றிய பெரிய ஒரு ரெக்கார்ட்ஸ் இல்லை. வரலாற்று ஆவணங்கள் சும்மா செக்கிழித்த செம்மல் அப்படின்றோம், கப்பலோட்டிய தமிழன் என்று வந்து மட்டும் அந்த ரெண்டு வாசகங்களுக்குள்ளேயே அவருடைய வாழ்நாள் தியாகத்தை வந்து அடக்கி விடுகிறோம். அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும். அடுத்தடுத்த தியாகிகள் வரிசையில், விடுதலை வேள்வி நாயகர்கள் வரிசையில் கண்டிப்பாக விஓசி பற்றிய விரிவான தகவல்களை உங்களுக்கு வழங்குவேன். அதற்கு முன்பு இந்த கடுங்காவல் தண்டனைகள், அந்த தண்டனையுடைய வகைகளை பற்றி அடுத்தடுத்து எபிசோடில் நான் கண்டிப்பாக உங்களோட பேச உள்ளேன். தொடர்ந்து கவனியுங்கள், மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம தமிழர்களுடைய பெருமை, விடுதலை வேள்விக்காக நம் தமிழர்கள் பட்ட இன்னல்கள், தியாகங்களை இந்திய சமூகம், அதாவது இன்றைய காலகட்டத்தில் உள்ள இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு புரிந்து கொள்ளும் பொழுதுதான் ஒரு பெரிய மாற்றத்தை சமூகத்தில் ஏற்படுத்த முடியும். உண்மையான வரலாறுகள் மறைக்க இயலாது, சூரியனை மறைக்க கையால் ஆகாது. ஆகவே உண்மை வரலாறுகள் என்றும் மறைவதில்லை. உங்களுடைய கிராமங்களில் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் அல்லது அந்த போராட்ட வீரர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்களை பற்றிய தகவல்களையும் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப்பில் இங்கே இந்த தளங்களிலோ வந்து பதிவு செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களோட தொடர்பு படுத்தி நான் உங்களுடைய தகவல்களை சேகரித்துக் கொள்வேன். இது வந்து இந்த ஆவணமாக பதிவு செய்து கொள்ள உதவும். ஏன்னா தாமரப்பட்டையங்கள் நிறைய வீட்டில் சும்மா தூங்கிட்டு இருக்குது. இப்போ எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா வார் மெடல், அந்த சுதந்திர மெடல்ஸ் எல்லாம் வந்து எப்படி அரசாங்கம் அனுப்பியதோ அதே கவரில் இன்னும் இருக்குது, அப்பாவுடைய. ஸோ அது மாதிரி இல்லாமல் இதை வந்து வெளிக்கொண்டு வர வேண்டும். இது மாதிரி தகவல்கள் முழுமையாக்கப்படும் பொழுது தான் நம்மளது தமிழக வரலாறு, அதாவது விடுதலை வேள்வி நாயகர்களுடைய வரலாறு முழுமை பெறும். ஆகவே இதை பார்க்கிற கேட்கிற அனைவரிடம் வேண்டுவது உங்களுடைய கமெண்ட்ஸை போடுங்க, நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு அவ்வப்போது எனது முகநூல் வந்து முடக்கப்படுகிறது சில நாட்களுக்கு. ஏன் தெரியல, விடுதலை வேள்வி நாயகர்கள் பற்றி பேசக்கூடாதா என்னன்னு தெரியல எனக்கு. விடுதலை வேள்வி நாயகர்களை பற்றி பேசும்பொழுது 5 நாட்கள், 6 நாட்கள், சில மணி நேரங்கள் இப்படியெல்லாம் வந்து எனது முகநூல் முடக்கப்படுகிறது. ஆனால் இதை காணும் நீங்கள் ஷேர் பண்ணுவதன் மூலம் வந்து நிறைய பேர் வந்து கேட்டு உண்மை வரலாறுகளை புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா நேற்று கூட ஒரு ஃபோன் கால்ஸ் வந்தது, அது வந்து சிவகாசியிலிருந்து ஒருவர் பேசினார். எனது மகள் பிஎட் படிக்கிறா, வரலாறு எடுத்து படிச்சிருக்கிறா, அவளுக்கு இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தது என்று பதிவு செய்தார்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்து ஒரு டெய்லர் கடைக்கு போனால் அவர் வந்து, மேடம் நான் வந்து ஆன் பண்ணி வச்சு நீங்கள் பேசுகிறத கேட்குறேன், எங்களுக்கு நல்லா புரியுது அப்படின்னார். அது மிகப்பெரிய படிப்பாளியாக இல்லாவிட்டாலும் இது ஒரு பாமர மக்களும் சமூகத்தின் அடித்தட்டு மக்களுக்கும் இது புரிய வேண்டும் என்பதற்காக ஒரு எடுத்த ஒரு சிறிய முயற்சி தான். ஸோ இந்த முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும், வரலாறுகள் முழுமை பெற வேண்டும். உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பையும் கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஹிந்த்.